ஹாய் students, வெல்கம் டு our சேனல் பட் டென்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் first சாப்பிட்ட ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் த்ரீ பார்த்துட்டு இருக்கோம் அதில் நைன்த் கொஷின் பாருங்கள் ஆல்ரெடி எயிட் கொஸ்டின்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் அனுப்பிருக்கேன் நீங்கள் டவுட்ஸ் இருந்தால் க்ளியர் பண்ணிக்கோங்க இப்போ 9th கொஷின் பார்க்க போகிறோம் ய பிளேன் இஸ் flying அட் எ ஸ்பீட் ஆஃப் ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் பர் ஹார் the த டிஸ்டன்ஸ் டிஸ்டன்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ண சொல்லியிருக்காங்க

ஸோ டீனாஸ் டிஸ்டன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க D எடுத்துக்க சொல்லியிருக்காங்க ஸோ டி கிலோமீட்டர் இப்போ டிஸ்டன்ஸை ஃபைன் பண்ணலாமா find இஸ் டிஸ்டன்ஸ் is ஸ்பீட் இன் Speed ஸோ time. ஸ்பீட் இஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் டைம் இஸ் is இட் இஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் டி ஸோ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ இதோடு நீங்கள் விட்டுறாமல் நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டைம் டீயில் காமிக்க சொல்லியிருக்காங்க அப்போது ஃபங்க்ஷன் ஆஃப் டி அப்படின்ற வேர்டை எப்படி நம்ம சிம்பிள் எழுதலாம் எஃப் ஆஃப் டீ ஸோ இந்த டிஸ்டன்ஸை தான் அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ண சொன்னதுனால இந்த டீக்கு பதில் எஃப் ஆஃப் டீன்னு சொல்ல போகிறோம் அவ்வளோதான்ப்பா ஸோ எஃப் ஆஃப் டீ ஈக்குவல் டு ஃபைவ் ஹண்ட்ரட் டீ தட்ஸ் ஆல் ஸோ நைன்த் கொஷின் கிளியரா இப்போ டென்த் கொஷின் பாருங்கள் தி டேட்டா இன் தி அட்ஜஸன் டேபிள் டிபீட்ஸ் தி லென்த் ஆஃப் தி விமன்ஸ் ஃபோர் ஹேண்ட் அண்டு ஹேர் கரஸ்பாண்டிங் ஹைட் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள் சம் விமன்ஸ் உடைய லென்த் ஒரு ரெண்டு கான்செப்டை கம்பேர் பண்ணியிருக்காங்க வேறு ஒன்றும் இல்லை என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபோர்ஹேண்ட் அண்டு அந்த எந்த விமன்ஸோட ஃபோர் ஹேண்ட் எடுத்தாங்களோ அந்த விமனோட கரஸ்பாண்டிங் ஹைட் எடுத்திருக்காங்க வேறு ஒன்றும் இல்லை நெக்ஸ்ட் பாருங்கள் பேஸ்ட் ஆன் திஸ் டேட்டா எ ஸ்டூடெண்ட் ஃபைண்ட் எ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி ஹைட் ஒய் அண்டு தி ஃபோர் ஹேண்ட் லென்த் எக்ஸ் ஸோ இப்போ நம்ம எப்போவுமே ஒரு ஃபங்க்ஷன் கான்செப்ட் எடுக்கும் போது எக்ஸ்னா என்ன ஒய்னா என்னன்ற கான்செப்டை அவங்க கிளியராக சொல்லியிருக்கணும் அவங்களே கொடுத்துருக்காங்க ஹைட்டை ஒய்னு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க இந்த ஃபோர் அண்ட் ஆஃப் லென்த்தை எக்ஸுன்னு எடுக்க சொல்லியிருக்காங்க அவங்களே சம் ஃபார்முலாவையும் க்ரியேட் பண்ணிட்டாங்கப்பா ஒட் இஸ் ஒய் ஈக்வல் டு ஏ எக்ஸ் ப்ளஸ் பி ஸோ இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம சம்ஸ் எல்லாம் போட போகிறோம் வேர் ஏகமா பி ஆர் கான்ஸ்டன்ஸ் ஸோ யூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா இந்த ஃபார்முலாவில் இருக்கிற ஏவும் பியும் சம் நம்பர்ஸும் சொல்லியிருக்காங்க வேற ஒன்றும் இல்லை இப்போ பாருங்கள் அவங்களே டேபிள்ஸ் கொடுத்துட்டாங்க லென்த் எக்ஸ் ஆஃப் ஃபோர் ஹேண்டு ஃபோர் ஹேண்ட்னா ஒன்றும் இல்லை முன் பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம ஹேண்ட் பற்றி பேசுறதுனால முன் கை அப்படின்னு சொல்லலாம் முழங்கை அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அதை தான் வேற ஒன்றும் இல்லை இந்த கான்செப்ட்டு தான் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு அந்த விமனுடைய கொரஸ்பாண்டிங் ஹைட்டையும் கொடுத்துருக்காங்க ஒரு நாலு டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க ஃபோர் ஹேண்ட் எல்லாமே லென்த் சென்டிமீட்டர்ஸில் கொடுத்துருக்காங்க ஹைட் எல்லாமே இன்ச்சஸில் கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ கொஷனில் கொடுத்துருக்கிற டீட்டெயில்ஸ் இது தான் ஃபஸ்ட்டு என்ன ஃபைன் பண்ண சொல்கிறாங்க பாருங்கள் செக் இஃப் திஸ் ரிலேஷன் இஸ் ஏ ஃபங்க்ஷன் அவங்க கொடுத்த ரிலேஷன் ஃபங்க்ஷனான்னு கேட்டிருக்காங்க ஸோ ஃபங்க்ஷனாக அப்படின்னு செக் பண்ணுவோமா சொல்லுங்கள் பார்க்கலாம் இது ஃபங்க்ஷனா டெஃபினட்லாம் ஃபங்க்ஷன் தான் பிகாஸ் ஈச் அண்ட் எவ்ரி டேர்ம்ஸ் பாருங்களேன் ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு யூனிக் இமேஜ் இருக்கா பட் தேர் ஃபோர் இட் இஸ் ஃபங்க்ஷன் ஸோ சொல்யூஷன் கவனிங்க சொல்யூஷன் ஃபஸ்ட் கொஷின் சொல்யூஷன்ஸ் நான் ரைட் பண்ண போகிறேன் இட் இஸ் ஃபங்க்ஷன் இட் இஸ் ஃபங்க்ஷன் தட்ஸ் ஆல் ஓகே நெக்ஸ்ட் ஒன் ஸோ ஃபங்க்ஷனாக அப்படின்றத சில டைம் ஸ்டேட் அப்படின்ற ஒரு வேர்டு கூட கேட்கலாம் அப்படி சொல்லும் போது நீங்கள் ரீசன் எழுதுனா நான் சைடில் ஒர்க் பண்ணுறேன் பாருங்கள் ஸோ என்ன சொல்லலாம் பாருங்கள் இஃப் எவ்ரி எலமெண்ட்ஸ் ஆஃப் எவ்ரி எலமெண்ட்ஸ் ஆஃப் டொமைன் எவ்ரி எலமெண்ட்ஸ் ஆஃப் டொமைன் ஹாவ் ஹாவ் யூனிக் இமேஜ் இன் கோடு மைன் தட்ஸ் ஆல்பா ஓகேவா சார் ஏன் ஃபங்க்ஷன் அப்படின்றது க்ளீயர் ஆகிடுச்சிங்களா சரி செகண்ட் கொஷின் பாருங்கள் ஃபைன்ட் ஏ அண்ட் பி ஏ அன்பிஏ கான்ஸ்டன்ட்டுன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா அந்த ஏ அன்பியை தான் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபைன் பண்ணப் போகிறோம் இங்கே எனக்கு ஃபோர் கான்செப்ட்ஸ் ஃபோர் வேல்யூஸை ரிலேட் பண்ணியிருக்காங்க அதில் ஏதாவது ஒரு ரெண்டு வேல்யூ நம்ம எடுத்துக்கலாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கிற ரெண்டு வேல்யூவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு எந்த ரெண்டு வேல்யூ வேணாலும் எடுக்கலாம் அதில் நான் ஃபஸ்ட்டு டூ வேல்யூஸும் எடுக்க போகிறேன் ஸோ சம் செகண்ட் கொஷின் போடலாமா கவனிக்கிறீங்களா பாருங்கள் செகண்ட் கொஷின் டேக் ஃபஸ்ட் எக்ஸ் வேல்யூ எடுத்துக்கலாமா ஸோ டேக் ஃபர்ஸ்ட் எக்ஸ் வேல்யூ பார்த்து சொல்லுங்கள் தேர்ட்டி ஃபைவ் ஃபர்ஸ்ட் எக்ஸ் வேல்யூ தேர்ட்டி ஃபைவ் தென் அதனால் கிடைக்கிற ஒய் வேல்யூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஓகே நெக்ஸ்ட்டு இந்த கான்செப்ட்டில் வச்சு இப்போ ஒரு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணலாம் அவங்களே கொடுத்துருக்குறாங்க ஸோ சின்ஸ் ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி இந்த கான்செப்டை தான் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் ஒய் வேல்யூஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் ஏ இஸ் நாட் கிவன் எக்ஸ் வேல்யூ இஸ் தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் பி ஸோ அப்போ இவங்களை ஒரு அரேஞ்ச் பண்ணி எழுதலாமா பாருங்கள் ஃபிஃப்டி சிக்ஸ் ஈக்குவல் டு தேர்ட்டி ஃபைவ் ஏ ப்ளஸ் பி

இப்போ ஃபார்ட்டி ஃபைவ் ஏ அப்படின்னு சொல்லலாமா ப்ளஸ் பி திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் டூ இப்போ நான் இதை சால்வ் பண்ண போகிறேன் சால்விங் ஒன் அண்ட் டூ சால்விங் ஒன் அண்ட் டூ பை யூஸிங் ஆக்சுவலாக ஒரு த்ரீ கான்செப்ட்ஸ் இருக்குது எலிமினேஷன் மெத்தட் அண்ட் கிராஸ் மல்டிபிகேஷன் மெத்தட் அண்ட் சப்ஸ்டியூஷன் மெத்தட் இருக்குது பட் இங்கே நான் யூஸ் பண்ண போகிறது என்ன அப்படின்னா எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ண போகிறேன் பை யூஸிங்

ப்ளஸ் சேஞ்சஸ் இன் டு மைனஸ் ஸோ பண்ணலாமா ப்ளஸ் பி அண்ட் மைனஸ் பி கேன்சல்டு ஸோ இப்போ பாருங்கள் ஃபார்ட்டி ஃபைவ்ல தேர்ட்டி ஃபைவ் மைனஸ் பண்ணுங்கள் மைனஸ் டென்ஏக்வல் டு சிக்ஸ்டி ஃபைவ்ல ஃபிஃப்டி சிக்ஸ் மைனஸ் பண்ணால் மைனஸ் நைன் ஸோ போத் சைடு என்ன பண்ணலாம் மைனஸை கேன்சல் பண்ணிடலாமா எஸ் கேன்சல் பண்ணிடலாம் இப்போ தார் ஃபோர் ஏ ஈக்வல் டு நைன் பை டென் எனக்கு டென் டேபிள் ரொம்ப ஈஸியாக தெரியுன்றதுனால இதை நான் டிவைட் பண்ணிக்கிறேன் இப்போ ஜீரோ பாயிண்ட் நைனுன்னு சொல்லலாமா வாட் இஸ் ஏ வேல்யூ இப்போது ஜீரோ பாயிண்ட் நைன் இப்போ ஏ வேல்யூவை சப்ஸ்டியூட் இன் ஒன் ஆர் டூ ஸோ ஒன்னில் யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன் பிகாஸ் டூவை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சிம்பிள் வேல்யூவாக இருக்குது ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுறங்க அவனிங்க உங்கள் ஃபேர் ஃபேர்நோட்டில் நீங்கள் ஒன் பை ஒன்னாக போடுங்க ஸ்பேஸ் ரொம்ப பெருசாக போட்டால் உங்களுக்கு பெரிய கொஷனாக ஃபீல் ஆகுன்னா நான் பக்கத்துலேயே போடுறேன் வேறு என்ன பர்பஸும் இல்லை கவனிங்க ஏ ஈக்குவல் டு ஜீரோ பாயிண்ட் நைன் என் ஈக்வேஷன் நம்பர் ஒன் ஸோ ஒனில் சப்ஸ்ட்ரியூட் பண்ணலாமா பாருங்கள் ஒனில் சப்ஸ்ட்ரியூட் பண்ணுங்கள் தேர்ட்டி ஃபைவ் இன்டூ ஜீரோ பாயிண்ட் நைன் ப்ளஸ் பி ஈக்குவல் டு ஃபிஃப்டி சிக்ஸ் ஈக்குவல் டு ஃபிஃப்டி சிக்ஸ் ஸோ இப்போ ஜீரோ பாயிண்ட் நைனை மல்டிப்ளை பண்ணுங்கள் தேர்ட்டி ஃபைவ் இன்ட்டு ஜீரோ பாயிண்ட் நைனை மல்ட்டிப்ளை பண்ணுங்க அப்படின்னா தேர்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்ற ஆன்சர் வரும் ப்ளஸ் பி ஈக்குவல் டு சிக்ஸ் இந்த ப்ளஸ் தேர்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவை ரைட் சைட் மூவ் பண்ணுங்கள் இப்போ மைனஸா சேஞ்ச் ஆகிடுமா இப்போ பி ஈக்குவல் டு ஃபிஃப்டி சிக்ஸ் மைனஸ் தேர்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் தார் ஃபோர் பி ஈக்குவல் டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஸோ மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்ற ஆன்சர் உங்களுக்கு ஃபைண்ட் ஆகும் ஓகேவா ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம் ஏ அண்ட் பி வேல்யூவை ஃபைன் பண்ணியாச்சு அப்போ தார் ஃபோர் இப்போ பாருங்கள் ஒரு ஐ கான்செப்டை நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன் ஏ ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா அதில் சப்ஸ்டியூட் பண்ணி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு கண்டுபிடிக்க ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஜீரோ பாயிண்ட் நைன் எக்ஸ் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஓகே ஜஸ்ட் ஃபார் ஹிண்ட் தான் இது தேர்ட் ஒன் ஃபைன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் கவர்னிங்க வாட் இஸ் த தேர்ட் கொஷின் ஃபைண்ட் தி ஹைட் ஆஃப் ய விமன் ஹூஸ் ஃபோர் அண்ட் லென்த்தஸ் ஃபார்ட்டி சென்டிமீட்டர் ஒரு விமனுடைய ஃபோர் அண்ட் லென்த் கொடுத்துருக்காங்க இட்ஸ் லைக் எக்ஸ்ன்னு சொல்லலாமா எக்ஸ் வேல்யூவை கொடுத்துட்டு ஒய் வேல்யூவாக ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்கப்பா வேறு ஒன்றும் பெரிய டிஃபிகல்ட் எதுவும் இல்லை ஸோ தேர்ட் கொஷின் கவனிங்க தேர்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காங்க given கிவன் x equal to ஃபார்ட்டி cm சொல்லியிருக்காங்க அப்போ வாட் இஸ் ஒய் வேல்யூன்னு கேட்டிருக்காங்க வேறு ஒன்றும் இல்லை ஸோ ஃபைன் பண்ண போகிறாங்க நீங்கள் எனக்கு தெரிஞ்ச கான்செப்ட் ஒன்று ஒய் ஈக்குவல் டு ஜீரோ பாயிண்ட் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஃபைவ் ஸோ தெரியாத வரைக்கும் ax ப்ளஸ் பின்னு எடுத்துகிட்டு இருந்தோம் ஏவும் பியும் ஃபைன் பணிட்டும் இல்லையா அதனால் நான் சப்ஸ்டிட் பண்ணிவிட்டேன் வேறு ஒன்றும் இல்லை இப்போ வை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் பாருங்கள் ஜீரோ பாயிண்ட் 40 இன்ட்டு 24.5 ப்ளஸ் ட்வெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஸோ ஃபார்ட்டியோட ஜீரோ பாயிண்ட் பண்ணுங்கள் ஸோ என்ன ஆகும் ஃபோரால் பண்ணால் த்ரீ சிக்ஸ்டீன் வரும் ஒரு பாயிண்ட் ரிடியூஸ் ஆனதுனால தேர்ட்டி சிக்ஸ் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஸோ அப்போ இது ரெண்டு டேர்மையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா என்ன கிடைக்கிது பாருங்கள் ஒய் ஈக்குவல் டு சிக்ஸ்டி பாயிண்ட் ஃபைவ் டேர் ஃபோர் தேர் ஃபோர் ஹைட் ஈக்வல் டு சிக்ஸ்டி பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் இது ரொம்ப முக்கியம் இந்த இன்ச்சஸ் கான்செப்டில் தான் நீங்கள் முடிக்கணும் ஹைட் ஈக்குவல்டுன்னு எழுதணுன்னு கூட அவசியம் இல்லை ஒய் எழுதும்போதே இங்கேவே கூட நீங்கள் இன்ச்சஸ்ன்னு எழுதிடலாம் ஓகேவா ஸோ தேர்ட் கொஷின் கிளியரா ஃபோர்த் கொஷின் போகலாமா ஓகே வாட் இஸ் தி ஃபோர்த் கொஷின் ஃபோர்த் கொஷின் பாருங்கள் ஃபைண்ட் தி லென்த் ஆஃப் ஃபோர் ஆண்டு ஸோ ஃபைண்ட் தி லென்த் ஆஃப் ஃபோர் ஆண்ட் எக்ஸ் வேல்யூவை ஃபைண்ட் பண்ண சொல்லிருக்காங்க ஆஃப் தி விமன் இஃப் ஹர் ஹைட் இஸ் ஃபிஃப்டி த்ரீ பாயிண்ட் த்ரீ இன்ச்சஸ் ஒன்றும் இல்லை பெரிய டிஃபிகல்ட் இல்லை அப்படியே இதை சேஞ்ச் பண்ணிக்கிட்டுருக்காங்க ஸோ ஃபோர்த் கொஷினில் உங்களுக்கு ஒய் வேல்யூவை கொடுத்துட்டாங்க ஒய் இஸ் 53.3 த்ரீ அப்படின் Y இன்ச்சஸ் அப்படின்னு ஒய் வேல்யூ கொடுத்துட்டு ஒட் இஸ் எக்ஸ் வேல்யூ அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லாமா ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்ச விஷயம் Y equal ஜீரோ 0.9X நைன் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ஃபைவ் இதில் தான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் ஓகேவா பாருங்கள் ஒய் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 53.3 0.9X பாயிண்ட் த்ரீ இந்த ரைட் சைடில் இருக்கிற ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் லெஃப்ட் சைடு வந்தால் என்ன ஆகும்பா மைனஸாக மாறிடும் அப்போது ஆல்ரெடி அங்கே ஃபிஃப்டி த்ரீ பாயிண்ட் த்ரீ வெயிட்டிங்கில் இருக்குது நீங்கள் எடுத்துகிட்டு வர டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் என்னாகும் மைனஸ் ஆகிடும் ஈக்குவல் டு ஜீரோ பாயிண்ட் நைன் எக்ஸ் ஸோ இந்த ரெண்டு டர்மியை மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வர ஆன்சர் டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட் எயிட்னு வரும் ஓகேவா ஈக்குவல் டு ஜீரோ பாயிண்ட் நைன் எக்ஸ் உனக்கு தேவை எக்ஸ் மட்டும்தான் இப்போ என்னாகும் ட்வெண்ட்டி எயிட் பாயிண்ட் எயிட் டிவைடட் பை ஜீரோ பாயிண்ட் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பாயிண்ட் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கு அப்படின்னா ஒரு டென்னால் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிக்கோங்க அப்போ என்னாகும் டூ எயிட்டி எயிட் பை வரும் இதை டிவைட் பண்ணிங்க தேர்ட்டி டூ அப்படின்னு வரும் ஓகேவா ஸோ நைன் டேபிள் தெரிஞ்சால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் பட் தேர் ஃபோர் ஃபோர் அண்ட் ஈக்வல் ஃபோர் அண்ட் லென்த் ஈக்வல் டூ ஈக்குவல் டு தேர்ட்டி டூ சென்டிமீட்டர் தட் சால்வா ஓகேவா ஸோ இந்த டென்த் கொஷன் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கோம்னு நம்புகிறேன் இந்த நைன்த் கொஷனும் அண்ட் டென்த் கொஷனும் ரொம்ப ஈஸியான கொஷின் தான் ஸோ கொஷனை நல்லா ஒன் ஆர் டூ டைம்ஸ் திரும்ப திரும்ப டீச் பண்ணதை லிசன் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ டியர்ஸ்